ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 6வது கோயம்புத்தூர் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. கடந்த 2 வருடங்களாக கோவிட் தொற்றின் காரணத்துக்காக இந்த புத்தக திருவிழா நடத்துவதில் சிரமங்கள் ஏற்பட்ட நிலையில் இந்த வருடம் இந்த புத்தக திருவிழா வந்து ஒரு புதிய புத்துணர்வோட 6வது பதிப்பு இந்த 22ஆம் தேதி ஆரம்பிக்க உள்ளது. மாவட்ட நிர்வாகம், கொடிசியா மற்றும் தென்னிந்தியன் புத்தக பதிப்பாளர் சங்கம் ஒருங்கிணைத்து நடத்தும் இந்த விழாவில், 10 நாள் நீண்ட விழாவில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்கள், அதுக்கேற்றவாறு ஸ்டால்ஸ், லட்சக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்க உள்ளது. இந்த வருடம் குறிப்பாக ஒரு சில சிறப்பு ஏற்பாடுகளும் செய்துள்ளோம். 100,000 மாணவ மாணவிகளை வந்து இந்த 10 நாளில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக கொண்டு வர ஏற்பாடுகள் செய்துள்ளது. ஒரு 28ஆம் தேதி 5,000 மாணவர்கள் ஒரே இடத்துல திருக்குறள் வாசிக்கும் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் ஒவ்வொரு நாள் மாலையிலேயும் சிறப்பு நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த வருடம் நாங்கள் இளம் படைப்பாளர்களுக்கான விருது வழங்குள்ளோம். 3 இளம் படைப்பாளர்கள், கவிஞர் நிழலி, திரு சுரேஷ் பிரதீப் மற்றும் திரு வடிவரசு அவர்களுக்கு இந்த வருடத்துக்கான இளம் படைப்பாளருக்கான விருது 22ஆம் தேதி மாலை வழங்க ஏற்பாடுகள் செய்திருக்கோம். அதேபோல் வாழ்நாள் சாதனையாளர் விருது இந்த வருடம் டாக்டர் திரு குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு வழங்குள்ளோம். அதை வழங்குவதற்கு எழுத்தாளர் திரு ஜெயமோகன் அவர்கள் வருகை புரியுள்ளார்கள். மேலும் ஒவ்வொரு தினம் மாலையிலையும் கலை நிகழ்ச்சிகள், அதே போல் கண்ணதாசன் கொண்டாடுவோம் என்ற நிகழ்ச்சி, இசை திருவிழா, திரு எஸ் ராமகிருஷ்ணன் படைப்பாளர் அவர்களின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளரின் சிறப்புரை, சாலமன் பாப்பையா அவர்களின் ஐயாவோட சிறப்பு பட்டிமன்றம், கட்டுரை போட்டிகள், இந்த வருடம் ரோட்டரி சார்பாக 3000க்கும் மேற்பட்ட கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு கூப்பன்கள் வழங்கி இலவசமாக புத்தகம் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்துள்ளோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 28ஆம் தேதி ஒரு பிரத்யேக ஏற்பாடுடன் 5,000 மாணவர்கள் ஒரே இடத்துல திருக்குறள் படிக்கும் ஒரு நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், இன்னும் நிறைய சிறப்பு விருந்தாளர்கள் இந்த புத்தக திருவிழாவுக்கு வருவதற்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபைனல் டேட் ஆகும் பொழுது உங்களுக்கு அந்த எந்த தேதியில் யார் வர்றாங்க என்னுள்ளதும் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுவோம். மேலும் இந்த புத்தக திருவிழாவின் கொடிசியா சார்பாக ஒருங்கிணைப்பாளர் திரு விஜயானந்த் அவர்கள் கூடுதலான விவரங்களை சொல்வார்கள். வணக்கம். வந்து மாண்பு மின்சாரத்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களுக்கு 2 பேருக்கும் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் ஒவ்வொரு நாள்லேயும் இப்போது தொழிலாளர்களுக்கு ஒரு சிறப்பு, ஒரு நாள் முழுவதும் அவங்கள வந்து அழைச்சி புத்தக படிப்பை பற்றியும் அவங்களுக்கு சிறப்பு கட்டுரைகளும் சிறப்பு ஏற்பாடுகளும் செய்திருக்கோம். மாணவர்களுக்கும் அதே மாதிரி சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கோம். டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் வந்து இந்த ஒரு 10 நாள் வந்து கொடிசியை ஒட்டி அந்த ரூட்டை வந்து ஒரு ரீரூட் பண்ணியிருக்கோம். அதே போல் மாநகராட்சி வந்து அனைத்து ஏற்பாடு, இந்த க்ரௌடு வர்ற இடத்துல அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறோம். இன்றைக்கி அக்ரி இன்டெக்ஸ் முடிவு அடைந்த இந்த சமயத்தில் அந்த இதுக்கான முன்னொருக்கங்கள் கொடிசியாவில் வளாகத்தில் நடைபெற்று வருகின்றது. முற்றிலும் இலவசமாக இல்லை, இல்லை, அது வந்து அக்ரி இன்டெக்கு இந்த கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்ட் முற்றிலும் இலவசமாக நடக்கும். நிறைய கலை நிகழ்ச்சிகள் ரொம்ப நீங்கள் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ஏற்பாடுகள் செஞ்சுருக்கேன். புத்தக திருவிழாவை ஒட்டி ஒரு லிட்டரி ஃபெஸ்ட்ன்ற அளவுக்கு நாங்கள் கோயம்புத்தூர் புக் ஃபெஸ்ட்டை கொண்டு வரதுக்கான முன்னேற்பாடுகள் செஞ்சுருக்கோம். இந்த புது லோகோவும் லான்ச் பண்ணியிருக்கேன், நீங்கள் எல்லாம் இருந்தீங்க. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட எடுத்து செல்ல வேண்டும். இந்த 10 நாளில் உங்களோட கவரேஜும் நல்லபடியாக இந்த நிகழ்ச்சிகளுக்கும் திருவிழாக்கும் இருக்க வேண்டும் என்பதும் வேண்டுகிறேன்.
அரசு பள்ளி மாணவர்களும் தனியார் பள்ளி ரெண்டுமே சேர்த்து தான் சார். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் புத்தகத்துக்கு மேல வரும் நினைக்கிறேன். 2 லட்சம் புது புத்தகங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் கூறியபோது கிட்டத்தட்ட 300 ஸ்டாலும் ஒரு 250 பதிப்பாளர்கள் வந்திருக்காங்க. ஸோ ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் புத்தகங்கள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. கட்டாயமாக கொரோனா கட்டுப்பாடு விதிகள் உட்பட்டு தான் இந்த ஸ்டால் அமைக்கிறது. அதே போல் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன், மாஸ்க் கட்டாயப்படுத்துறது எல்லாமே வந்து அந்த புத்தக திருவிழாவிலையும் கடைபிடிக்கப்படும். ஓகே.